ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி லேர்னிங். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த 2019 ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வந்துச்சு. அதோட மொத்த பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 6491 பணியிடங்கள். தேர்வு நாள் எப்போ அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 1/9/2019, தட் இஸ் செப்டம்பர் 1st அன்னைக்கு தான் எக்ஸாம் டேட். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னா 14/7/2019, தட் இஸ் July 14th தான் வந்து கடைசி தேதி. June 14 to July 14 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் 1 month வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஸோ 10th பாஸ் பண்ண எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் பர்சன் தான். வயது வரம்பு வந்து என்ன அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர், தட் இஸ் விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு என்ன அப்படின்னா, ஆதி திராவிடர் அருந்ததியினர், மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 40, மேக்ஸிமம் ஏஜஸ் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏனையோருக்கு என்ன அப்படின்னா 30. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. பிற பதவிகளுக்கு எப்படி அப்படின்னா வயது வரம்பு இல்லை. யாருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்புக்கு மேல் படித்தவங்க எல்லாருக்குமே வந்து வயது வரம்பே இல்லை. அதாவது 57 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி 10ஆம் வகுப்பு மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து சம் ஏஜ் லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி அருந்ததியினர், எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விண்டோஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ். அதுவே வந்து எம்பிசி, டிசி, பிசி, பிசி முஸ்லீம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ், தட் இஸ் த கேண்டிடேட்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ்சிஸ், எஸ்சிஏஸ், எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், அது கீழெல்லாம் வராத மற்ற ஏனையோருக்கு வந்து எப்படி அப்படின்னா 30 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போது டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயர் வந்து ட்ரைனிங் ஐடிஐயில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 இயர்ஸ், அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு, 10th மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ வந்து எல்லாமே எல்லா ஏஜ் வரைக்கும், தட் இஸ் 57 வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிசியோட சைட்டில் போயிட்டு பாருங்கள். அதில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த CCSE 4, தட் இஸ் Group 4க்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் மோர் வீடியோஸ். ஷேர் த வீடியோஸ் இஃப் யூ லைக் இட். கமெண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்.